அக்னீஸ்வரன் சார், வெளியிலிருந்து பார்க்கும்போது திமுக கூட்டணி எப்படி இருக்கு? திமுக கூட்டணி பல பிரச்சனையோட தான் இருக்குது, ஆனால் வெளியில் காட்டிக்கிறாம திமுகவுக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா கூட, இப்போ நடக்கிற நடவடிக்கைலாம் பார்த்தா சரி ஓகே, ஆட்சிக்கு பிரச்சனை, கட்சிக்கு பிரச்சனைன்னு சொல்லலாம், கூட்டணிக்கே பிரச்சனை. என்ன அடிப்படையில் சொல்கிறீங்க? கூட்டணிக்கே பிரச்சனை தான். ஏன்னா பேரறிவாளன் விடுதலை அங்கே உடனடியாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் ஆற தழுவி விடுதலை ஆயிட்டீங்களா, நாங்கள் தான் உங்களுக்காக பாடுபட்டோம். அங்கேயே காங்கிரஸுக்கு ஒரு பிரச்சனை. சரி, காங்கிரஸுக்கு அங்கே பிரச்சனையா? அடுத்து நீங்கள் சொன்னீங்கல்ல மதிமுக கணேசமூர்த்தி, அவருக்கு இப்போ சீட்டு தரமாட்டோம், ஏற்கனவே நான் காசு நிறையா செலவழிச்சிட்டோம்ப்பா, நமக்கு அதெல்லாம் நம்பி தான் அடுத்து கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையில் தான் இது பண்ணுறோம் அப்படி. ஒரு நிமிஷம், அதுக்கு வந்து வைக்கவே கவலைப்படல. அவளே அவரே கணேசமூர்த்திக்கு வேணா அவர் மகனுக்கு விருதுநகரில் கொடுக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு. நீங்கள் இப்போ ஆமாம், இப்போ அடுத்து இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு வைகோ அவர்கள் ஆளுநரை மாற்றுறதுக்கு சொல்லி கையெழுத்து இயக்கம் ஆரம்பிச்சாங்க. யாரை மாத்தணும்? ஆளுநரை மாத்தணும். ஏன் தமிழ்நாட்டின் திமுக தலைவர் கையொப்ப முடலாமே, சட்ட சிக்கல் வரும் அப்படின்றாங்க. வந்தா ஃபேஸ் பண்ண தான் ஆகணும். அப்புறம் என்ன சார் மாட்டி விடுறீங்க பாத்தீங்களா? இல்ல, நல்ல கேள்வி, நான் நியூஜே வாயில கேக்குறேன். ஆட்சி நடத்துறது திமுக, நீங்க மாட்டி விடுறீங்க மதிமுகவை, நீங்க தான் மாட்டி விடுறீங்க. ஆட்சி யார் நடத்துறா? மதிமுக வந்து கையெழுத்து போட கேட்டாங்கன்னா ஏதோ வந்து கேட்டுட்டாங்க. உடனே ஏன் முதல்வர் கையெழுத்து போட, முதல்வரை நீங்க மாட்டி விடுறீங்க? மதிமுகவுக்கு தமிழ்நாட்டுல கவர்னரை மாத்துறதுனால என்ன, 2026 வரைக்கும் ஆட்சி செய்ய போதா மதிமுக? அவங்க ஒரு போராட்ட கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க. குரங்கு தன் குட்டியை விட்டு தான் ஆழம் பார்க்கும், ஆனா வைகோவை விட்டே ஆழம் பார்க்கறாரு தமிழ்நாட்டு முக ஸ்டாலின். ஒரே ஒரே நிமிஷம், திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர் கையெடுத்து போலன்னா திமுக இருக்க தொண்டர்கள் போடுவாங்களா? ஊராட்சி தலைவரா இருக்காங்க, எல்லாரும் ஒரு அதனால இப்ப அதை விட்டுருவோம். சரி, மதிமுக தான் உங்களுக்கு பிரச்சனை, விட்டுருவோம், கையெழுத்து பிரச்சனை விட்டுருவோம், நீங்க போட்டா போடுங்க, போராட்டி இருங்க, அது இருக்கட்டும், மக்கள் பாத்துக்கிறட்டும். நான் இப்ப கேட்பது, உள்ளாட்சி தேர்தலில் நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தீங்களா? அதெல்லாம் கரெக்டா அவங்கவுங்களுக்கு கொடுத்துட்டீங்களா? நான் வந்து நான் வெகுண்டெழுவேன் அந்தந்த கட்சி கொடுக்கணும்னு கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஆனால் நாவடி குமாரண்ணன் சொன்னாரு, வேங்க வயலுக்கு இன்னும் பிரச்சனை, அதை வந்து கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் இப்போ பல விவாதத்திலையும் கேட்குறேன், தமிழக அரசுக்கு நான் இந்த செய்தி தொலைக்காட்சி வேலை கேட்பது, 2024 பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளேயாவது அது யார் பண்ணான்னு சொல்லிருமா? ஆளுகிற அரசாங்கம் ஒரு நபர் விசாரணை ஆணையெல்லாம் போட்டுருக்காங்க சார், நடக்கும் சார், உடனே ஏன் சார் அவசரப்படுறீங்க? நடக்கல சார், அது படுத்துருக்குது. அதுக்கு இப்ப எனக்கு புரியல, இல்ல ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு விஷயம் நடக்குது, அது ஒரு பிரச்சனையா இருக்குன்னா அதற்கும் ஆளும் அரசனுடைய கூட்டணிக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இப்படி முடிச்சு போடுறீங்க? ஒரே நிமிஷம், தமிழ்நாட்டுக்கு அவமானகரமான ஒரு செய்தி, சமூக நீதியை காப்பாற்றுற தமிழ்நாடு, விழிப்புணர்வு பெற்ற தமிழ்நாடுன்னு பெருமை பேசுற இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு இவ்வளவு ஒரு அவமானகரமான ஜாதி ஒன்பத்தின் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு கொடுமை நடந்திருக்கு. இப்ப நான் இப்ப சொல்ல வர்றது, அந்த நிகழ்ச்சிக்கு அந்த நிகழ்வுக்கு காரணம் யாரு? ஐஏஎஸ்ஆ, ஐபிஎஸ்ஆ, அல்லது அமைச்சரா, மாவட்ட செயலாளரா, ஊராட்சி மன்ற தலைவரா அப்படின்றத இன்ன வரைக்கும் இது பண்ணல. அப்படின்னா அதை நீங்க கரெக்டா திராவிட மாடல் சமூக நீதியை போற்றி பாதுகாத்து கொழுந்து விட்டு எண்ணெய் ஊத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த சமூக நீதியை அன்றைக்கு நீங்க தடுத்திருந்து நீங்க வந்து அதை முற்றுப்புள்ளி வச்சிருந்தா இன்னைக்கு திருமங்கலம், பேரையூர், மேலப்பட்டி கிராமத்தில் இது நடந்திருக்குமா? துணிச்சல் வந்தது யாரு? 10-11 இருக்கும் வழக்கு தானே, அப்படித்தானே இருக்குது. அப்ப இது எல்லாமே முளையிலே கிள்ளி தூக்கி போட்டுட்டீங்கன்னா பயம் இருக்கும், நடவடிக்கை எடுத்திருந்தா அச்சப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன இருக்குது? அது இல்லை. ஏன் சார் நீங்க இவ்வளவு சொல்றீங்க? ஆனா எங்க கூட்டணியில இருக்கிறவங்களே எங்களை எதிர்க்கிறாங்க, அதை நாங்கள் வந்து எவ்வளவு ஜனநாயகம் கொடுத்து வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா அப்படின்னு முதல்வரே
பெருமையா பேசுறாரு. இந்த 12 மணி நேர வேலை மசோதா வந்த போது எங்களுடைய கூட்டணியை எங்களை எல்லாம் எதிர்க்கிறாங்க, பாருங்க நாங்க எவ்வளவு ஜனநாயகம் கொடுத்து வச்சோம். அப்ப ஜனநாயக அடிப்படையில அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க கூடாதா? அது ஜனநாயகமே கிடையாது, ஜனநாயகமே கிடையாது, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறது. காரணம், விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளிமிகள் கட்சி, இரண்டு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, இதை நீங்க கொண்டு வராதீங்கன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் அப்பாவையா கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்குள்ள போன உடனே வேல்முருகன் எந்திரிச்சு சொல்றாரு, ஐயா நீங்க இங்கதானே இப்பதானே சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல, அதெல்லாம் வந்து குரல் வாக்கெடுப்பு நாங்க நிறைவேற்றிட்டோம், அடுத்து வந்து அது ஜீவம் வந்துடும் அப்படின்னா, இது உங்களுடைய நோக்கம் என்ன? அப்ப வெளியில ஒரு பேச்சு, சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பேச்சு, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, அதைத்தான் தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இது யூட்டன் அரசாங்கம்ன்றாங்க. அப்போ நீங்க சொல்லுவதை எதையுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. சரி, அது இருக்கட்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் சொல்லிச்சுல, போன தடவை நீங்க வந்து 21 பொருள் கொடுத்து அதுல வந்து எல்லாமே உரிய போய் வண்டு வந்து புழு வந்து பிரச்சனையாகி அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு 1,300 கோடி ரூபாய் அரசாங்க பணத்தை கொடுத்து அந்த கமிட்டி விசாரிச்சு இன்னும் கொடுத்துருச்சா கொடுக்கலையான்னு தெரியல, அது இருக்கட்டும். இந்த தடவை கரும்பே தரமாட்டேன்னு சொல்லி தமிழக அரசு முடிவெடுத்தது. ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன சொல்லிச்சு, இல்லைங்க கரும்பு கண்டிப்பா தரணும், எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி கரும்பு கண்டிப்பா தரணும், ஏன்னா அவர் முதலமைச்சராக இருக்கிற போது இந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் மாவட்ட ஆட்சியருக்கே உத்தரவிட்டார், நீங்களே பார்த்து கொடுத்துருங்க, கோஆபரேட்டிவ் சங்கத்தின் மூலம் கரெக்டாக அது நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லிச்சு கரும்பையும் சேர்த்து அது கூட ஒரு தேங்காயும் கொடுங்கன்னு சொல்லி, தேங்காய் கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஜனநாயக நாட்டில் கூட்டணி கட்சியில் நீங்கள் அவங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் நாங்க செய்யறோம் சொல்லி இதுதான் ஜனநாயகமா? ஏன் கொடுக்கல? கோரிக்கை வச்சிருக்காங்க, அது 1,000 விஷயங்களை அரசு யோசிக்கணும், அதுக்கு பணம் வேணும், அதெல்லாம் அரசு யோசிப்பாங்கல்ல. பணம் வேணும்னு தான் இதுக்கு முன்னாடி 21 பொருள் கொடுத்தீங்களா? அப்ப இருந்தது, இப்ப இல்ல. அப்ப ஜிஎஸ்டி எல்லாம் கரெக்டா வருதுன்னு மத்திய அரசு சொல்லுதே இப்போ? சார் என்ன, எல்லாம் எங்க போனாலும் கேட்ட போட்டா என்ன பண்றது? அதாவது சார், இவங்களை பொறுத்தளவுல இவங்க வந்து தன்னை வந்து ஒரு சமூக நீதி பாதுகாவலனாகவும் பெரிய மாம் அண்ணனாகவும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, மான்னா பெரிய உயர்ந்த அர்த்தம், உயர்ந்த மன்னன்லாம் கிடையாது. இவர்களுடைய செயல்கள் எல்லாம் விலைவாசியை ஏத்தி விடுறது, வரியை அதிகப்படுத்தி விடுறது, தேர்தல் அறிக்கையில சொன்னதை எதையும் சொல்லாம இருக்கிறது, கூட்டணி கட்சிகளை பூரா அரவணைத்து கொண்டு மக்களை அள்ளல் பட வைப்பதுதான் திமுகவினுடைய நோக்கமா தான் நான் பாக்குறேன்.